அதாவது தேவேந்திரோட வேளா சமூகத்தோட அந்த பட்டியலிட்ட கோரிக்கையாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக விழாவாளாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தமிழ் தேசியத்து முதன்மை போராளியான அவர் சி பசுபதி பாண்டியன் அவர்களோட நினைவு தினமாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா விழாக்களுமே வந்து கலந்துக்கிறீங்க. நீங்கள் கலந்துக்கிறது நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசியலுக்காண்டி திருமாரன்ஜி அவர்கள் வந்து உள்ள சாதியை வைத்து அரசியல் செய்பவன் சண்டாளன் என்று சொல்லி பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறார். ஜாதியை ஒருவன் வைத்து அரசியல் செய்கிறான் என்றால் அவனை விட சண்டாளன் உலகத்திலே இருக்க முடியாது என்ற ஒற்றுமை இருக்கக்கூடிய திருமாரஞ்சி அவர்கள் வந்து இதே உசிலம்பட்டி ஏரியாவில் வந்து இதே வந்து கள்ளர்களும் தேவர்களும் வந்து முட்டி மோதுறாங்க. இதிலெல்லாம் வந்து கலந்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இந்த ரெண்டு சமூக பிரச்சனை வந்து தீர்க்க மாட்டேங்கிற களத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க. மேடையில் பேசுகிற மட்டும் சாத்தியமாம்மா அப்படின்றலாம் குற்றச்சாட்டு வருது. அதே இருக்கின்ற காலத்தில் யாரும் இரண்டு சமூகங்கள் இணைய வேண்டும் என்று சொல்லி எவரும் முன்னெடுக்கவில்லை. இதை முன்னெடுத்தவர்கள் திருமாறன், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள் தான் இதை முன்னெடுக்கிறோம். இரண்டு சமூகங்களுக்குள்ளே பிணக்கங்கள் வரக்கூடாது. சண்டையில் ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான தேவேந்திரகுல மக்கள் குடும்ப சபை வைத்து நடத்தியவர்கள், விவசாயத்தை கண்டுபிடித்தவர்கள், பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், இறை வழிபாட்டிலே இந்திரனை வழிபடக்கூடியவர்கள், இதுபோன்ற பல்வேறு வரலாற்று ரீதியான கலாச்சாரங்களை உள்ளடக்கிய சமூகங்களை எஸ்சி என்று முடக்குவது இதுவே. மூவேந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பல்வேறு அரசியல் கட்சி இயக்கங்களோட தலைவர்கள் வந்து நம்ம நேர்காணல் நடத்திட்டு இருக்கோம். அதனைத் தொடர்ந்து இன்று நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் இணைஞ்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி இணைஞ்சிருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். தென் மாவட்டத்தில் நடக்கூடிய அதாவது தேவேந்திரோட வேளா சமூகத்தோட அந்த பட்டியலிட்ட கோரிக்கையாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக விழாவாளாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தமிழ் தேசியத்து முதன்மை போராளியான அவர் சி பசுபதி பாண்டியன் அவர்களோட நினைவு தினமாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா விழாக்களுமே வந்து கலந்துக்கிறீங்க. நீங்கள் கலந்துக்கிறது நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசியலுக்காண்டி திருமாரஞ்சி அவர்கள் வந்து உள்ளே வராங்களோ அப்படின்றதும் ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. அது தவிர்த்து முன்ன தேவேந்திரகுல வேளா சமூகத்திற்கு எதிராக இருந்த திருமாறன் அவர்கள் வந்து இன்று தேவேந்திரகுல வேளாள சமூக மக்களோட இணக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அரசியல் பார்வைக்காண்டியா, இல்லை சமூக ஒற்றுமைக்காண்டியா, என்ன காரணம்னே? இதே கேள்வியை தான் டாக்டர் கிருஷ்ணசாமியும் கேட்குறாங்க, டாக்டர் ஜான் பாண்டியனையும் கேட்குறாங்க, அதே பேசி தான் என்னையும் கேட்குறீங்க. எங்களுக்குள்ள எந்த அரசியலும் இல்லை. ஒரு நீண்ட நாள் இயக்கம், நீண்ட நாளாக தமிழ்நாட்டிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு சமூகங்கள் சண்டையிட்டு மோதிக்கொண்டிருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற ஒரு நினைவில் சித்தாந்தத்தை மனதிலே கொண்டுதான் பல ஆண்டுகளாக இருக்க சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய முயற்சி. தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, ஆனால் எந்த தமிழ் தேசியம் பேசுகிறவரும் இரண்டு சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று யாரும் பேசுவதில்லை. இதுவரைக்கும் வேறு வேறு சமூக மேடையில் கூட ஏறி பேசி அந்த சமூகத்தினுடைய பெருமைகளை கூட பேசுவதில்லை. இரண்டு சமூகங்கள் சண்டையிடக்கூடாது என்று கூட தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலே சமத்துவம் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், சமூக நீதி பேசக்கூடியவர்கள் யாரும் இதை மேற்கொள்ளவில்லை என்ற இயக்கம் எனக்குள் இருந்தது ரொம்ப நாளாக. அதன் காரணமாக இரண்டு சமூகம், பெரும்பான்மை சமூகம் தொடர்ந்து வேலை வாய்ப்பிலே மறுக்கப்படுகிறார்கள். வழக்கு காரணமாக பொருளாதாரத்தில் பின்தங்குகிறார்கள். தொழிற்சாலையில் அங்கே தென் மாவட்டத்தில் வருவதற்கு தொழில் முதலாளிகள் தயங்குகிறார்கள். என்னுடைய சந்ததிகள் இந்த சண்டை மோதல் என்பது என்னோடு முடிந்துவிட வேண்டும், எங்களோடு முடிந்துவிட வேண்டும், மீண்டும் இந்த நாட்டிலே தென் தமிழ்நாட்டிலே தொடரக்கூடாது, வன்முறைகள் தொடரக்கூடாது, சாதி ரீதியான சண்டைகள் வரக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இரு தேவரும் தேவேந்திரரும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தம். இன்றைக்கு தென் தமிழ்நாட்டிலே நீங்கள் போய் காவல் நிலையத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டியவர்களின் பாஸ்போர்ட்டிலெல்லாம் காவல் நிலையத்தில் இருக்கிறது. அது இரண்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய பாஸ்போர்ட்டு. அந்த கடவுச்சீட்டு என்பது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த பாஸ்போர்ட் எல்லாம் காவல் நிலையத்தில் இருக்கிறது. ஏன் காவல் நிலையத்தில் இருக்கிறது என்று சொன்னால், வழக்குகளை முடிக்க முடியாமல் எங்கே இவர்கள் தப்பிச் சென்றால் இவர்கள் வழக்கு, இப்போ சில பேருக்கு பிசிஆர் வழக்கு, சில பேருக்கு திருநாட்சவன் என்று சொல்லக்கூடிய கொலை முயற்சி வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, கொலை வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, பிசிஆர் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இவர்கள் முடித்துவிட்டு தான் இவர்கள் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையெல்லாம் தென் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதை உடைக்க வேண்டும். இரண்டு சமூகத்தினுடைய இளைஞர்களின் எதிர்காலம் தொலைந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய முன்னேற்றத்தை மனதிலே வைத்து இவர்களுக்கு
யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவார்கள் என்ற ஒரு நிலை எல்லோரும் யோசிக்கிறதா, அனைத்து சமுதாய தலைவர்களும் யோசித்தார்கள். ஆனால் இது எங்கே இதை தொட்டால் பாம்பு புத்துக்குள்ளே கைவிடுவது போன்ற ஒரு சித்தாந்தம் ஒரு இருக்கின்ற காரணத்தினால், யாரும் இதை செய்ய மறுத்த காரணத்தினால், நான் தைரியமாக போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று கீதையின் வாசகத்தின் அடிப்படையிலே, எதை நீ வாழ்த்தினாலும் அஞ்சாலும் பரவாயில்லை, இரண்டு சமூகங்கள் ஒன்று இணைய வேண்டும், மட்டுமல்லாமல் எல்லா சமூகமும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உயர்ந்த சித்தாந்தம். இன்றைக்கு பல்வேறு சமூகங்களுக்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் சில கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறைத்து குறிப்பாக எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பறையர் சமூகத்திற்கு பல்வேறு வரலாற்று உண்மைகள் இருக்கிறது, பல்வேறு கலாச்சாரம் அவர்களுடைய இருக்கிறது, அவர்கள் ஆதி தமிழர்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவர்களை எஸ்சி என்று முடக்குவதும், பல்வேறு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான தேவேந்திரகுல மக்கள் குடும்ப சபை வைத்து நடத்தியவர்கள், விவசாயத்தை கண்டுபிடித்தவர்கள், பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், இறை வழிபாட்டிலே இந்திரனை வழிபடக்கூடியவர்கள், இது போன்ற பல்வேறு வரலாற்று ரீதியான கலாச்சாரங்களை உள்ளடக்கிய சமூகங்களை எஸ்சி என்று முடக்குவது, இதுவே அவர்களின் கோபத்திற்கு காரணமாக இருக்கிறது என்ற ஒரு விடயத்தின் காரணமாகத்தான் நான் இதிலே ஒரு முனைப்போடு செயல்பட்டு அவர்கள் சக மனிதர்களோடு சமூக நீதியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதல் மனிதன் திருமாறனாகத்தான் இருக்க முடியும் என்ற என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்று சொன்னால், நானும் பொது வழியிலே பயணித்து வருகிறேன். எனக்கு தெரிந்து நானும் ஊடகத்திலே பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறேன். அப்படியெல்லாம் இருக்கின்ற காலத்தில் யாரும் இரண்டு சமூகங்கள் இணைய வேண்டும் என்று சொல்லி எவரும் முன்னெடுக்கவில்லை. இதை முன்னெடுத்தவர்கள் திருமாறன், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள் தான் இதை முன்னெடுக்கிறோம். இரண்டு சமூகங்களுக்குள்ளே பிணக்கங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, சச்சரவுகள் இருக்கக்கூடாது என்று நினைப்பதிலே மும்முரமாக இருந்து வருகிறோமே தவிர, இது அரசியல் உள்நோக்கம் சிறிதளவும் இல்லை. அரசியல் செய்து மக்களை சாதியை வைத்து அரசியல் செய்பவன் சண்டாளன் என்று சொல்லி பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறார். ஜாதியை ஒருவன் வைத்து அரசியல் செய்கிறான் என்றால் அவனை விட சண்டாளன் உலகத்திலே இருக்க முடியாது என்ற சித்தாந்தத்தை முத்துராமலிங்க தேவரை உள்வாங்கியவன் நான். அதனால்தான் ஒரு ஜாதி சங்கத்தில் கூட உறுப்பினராக இல்லாத முத்துராமலிங்க தேவரையும் மங்கத்து சிங்கம் நேதாஜியும் குருவாக கொண்டவன் நான். அதனால் என்னை பொறுத்த அளவிலே இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் எனக்கு இல்லை. அனைத்து சமுதாயமும் மனிதநேயத்தோடு, சமூக நீதியோடு, மக்களோடு மக்களாக கலந்து வாழ வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தம் தானே தவிர எனக்கு வேறு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இல்லை, இவ்வளோ தூரம் ஒற்றுமை எடுக்கக்கூடிய திருமாரஞ்சி அவர்கள் வந்து இதே உசிலம்பட்டி ஏரியாவில் வந்து இதே வந்து கள்ளர்களும் தேவேந்திரவர்களும் வந்து முட்டி மோதுறாங்க, இதிலெலாம் வந்து கலந்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இந்த ரெண்டு சமூக பிரச்சனை வந்து தீர்க்க மாட்டேங்க, களத்தில் நிற்க மாட்டேங்கிறாங்க, மேடையில் பேசுகிற மட்டும் சாத்தியமாம்மா அப்படின்றலாம் குற்றச்சாட்டு வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நான் எழுமலையில் கூட எழுமலை பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு உத்தபுரத்துக்கு நான் ஒரு இல்லை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த பகுதியிலே ஒரு காலங்களே தேவர் சமுதாயத்துக்காரர்கள் தேவேந்திரகுல மக்கள் வாழுகின்ற பகுதியில் கூட உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நான் அந்த பகுதியில் நுழைந்தபோது சீவலப்பேரி பாண்டியனுடைய பாடலை போட்டு என்னை வரவேற்றார்கள். இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உத்தபுர பகுதியிலே, எழுமலை பகுதியிலே, டீ கல்லுப்பட்டி பகுதியிலே ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், அது எங்களுடைய கடுமையான முயற்சி, கடுமையான விமர்சனங்களுக்கு பின்னால் கிடைத்த வெற்றி. அந்த மக்களுடைய மனதிலே பயங்கரமான மாற்றங்கள் உசிலம்பட்டி பகுதியிலே முன்னால் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உசிலம்பட்டி உத்தபுரமாக இருக்கட்டும், டீக்கல்லுப்பட்டியாக இருக்கட்டும், எழுமலையாக இருக்கட்டும், எல்லா பகுதி மக்களும் இன்றைக்கு தாயுள்ளத்தோடு என்னை வரவேற்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குலவையிட்டு வரவேற்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும், அந்த குடும்ப சபையைச் சேர்ந்த தலைவர்களும், அந்த தேவேந்திரகுல மக்களுடைய தலைவர்களெல்லாம் என்னை வந்து அன்போடு ஆற தழுவி வரவேற்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் என்னை ஆற தழுவி என்னை அந்த நாடக மேடையிலே ஏற்றி அந்த இடத்துல என்னை உற்சாகமாக வரவேற்றார்கள். இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது 60 ஆண்டுகால இயக்கம். அந்த இயக்கத்தை நான் போக்கியிருக்கிறேன் என்றதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா கபடி பிரச்சனை கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ அது இந்த பிரச்சனை இது எதனால் தொடருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கபடி பிரச்சனை இப்போ எல்லா இடங்களிலும் 60 ஆண்டுகாலமாக எந்த இடத்திலுமே சாதி சண்டை வரவில்லை, அது எல்லோருக்கும் தெரியும். இரண்டு தனிப்பட்ட நபர்கள் பிரச்சனையே ஜாதி சண்டையாக மாற்றப்பட்டது தான் என்பது வரலாறு.
ஒருவருடைய பிரச்சனை, ஒரு வாக்கா பிரச்சனை, வரப்பு பிரச்சனை, தண்ணி எடுப்பதிலே பிரச்சனை, குடித நிலை பிரச்சனை, குடிக்கிற இடத்திலே பிரச்சனை, திருவிழாக்களிலே பிரச்சனை, இரண்டு நபர்கள் தான் சண்டையிட கொண்டு போக முடிய, இரண்டு சமுதாயங்கள் சண்டையெடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் இரண்டு தனிநபர்கள் சண்டையே அது சமுதாய சண்டையாக மாற்ற முயற்சி நடந்தது எழுமலை பகுதியிலே, அது எம் கல்லுப்பட்டி பகுதியிலே அது முறியடிக்கப்பட்டது. என் சமூக மக்களை நான் அழைத்து பேசிய பொழுது அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இல்லை, யார் ஒருவர் தவறை ஏற்றுக்கொண்டாலும் ஒத்துக்கொண்டாலும் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள். அதே போல் அவர்கள் வந்து எங் இந்த தரப்பு மக்களை அடித்தது உண்மை. எல்லா இடத்திலும் எல்லா சமூகத்திலும் ஒரு சில கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அதை பேசி சரி செய்து விட்டாச்சு. அதில் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் வரல, இனிமேல் வராது என்று என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.